ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே டிஜிட்டல் சேவை. இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேர் வந்து எப்படி பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் பதிவு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பர்த் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து பதிவு பண்ணும்போது ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 100ல் ஒரு 90 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். மீதி இருக்க 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது. இந்த ப்ராப்ளமை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் பார்த்து குழந்தையோட நேம் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு 20 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஆட் ஆகிடுச்சுன்னு செக் பண்ணுங்கள். நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேம் வந்து பதிவாகியிருக்கும். 20 நாள் ஆச்சு இன்னும் ஆட் ஆகி இன்னும் குழந்தையோட நேம் பதிவு பண்ண முடியலன்னா நீங்கள் திரும்ப என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு என்ன ப்ராசஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணிங்களோ அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது சென்னை கார்பரேஷன் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சைல்டு நேம் இன்க்ளூஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபியில் சென்ட் பண்ணி உள்ளே சென்ட் பண்ணிடும். சென்ட் ஆகும்போது என்ன ஆகுனா, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து லிங்க் பண்ணியிருப்பீங்க, ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்ன ஆகுனா அது வந்து எரேஸ் ஆகிடும், டிலீட் ஆகிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேமு அவங்களோட அப்பா அம்மா ப்ரூஃப் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது வந்து என்னன்னா உங்களுக்கு டிலீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருக்கலாம். இப்போ நீங்கள் செகண்ட் டைமும் என்ன பண்ணணும்னா உங்கள் குழந்தையோட நேமு நீங்கள் என்ன ப்ரூஃப்லாம் ஃபர்ஸ்ட் டைம் சப்மிட் பண்ணிங்களோ அதெல்லாம் சப்மிட் பண்ணி திரும்ப வந்து என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 டேஸ் ஆகும், அதுக்குள்ளே நேம் வந்து ஆட் ஆகிடும். இந்த மாதிரி சில பேருக்கு பிரச்சனை வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுவாங்க, ஒரு 20-25 டேஸ் கூட ஆகி கூட பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டில் ஆட் ஆகாமே இருக்கும். நம்ம வந்து திரும்பவும் வந்து பர்த் சர்டிஃபிகேட் குழந்தை நேம் ஆட் பண்ணும்போது செக் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, குழந்தை நேம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டீங்க, திரும்ப ஆட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு காட்டும். அந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ்ன்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தையோட நேம் வந்து என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஜோனல் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டில் குழந்தையோட நேம் ஆட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜோனல் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும். உங்களோட எந்த ஜோனல் ஆஃபீஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட நேம் ஆட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கான ஜோனல் ஆஃபீஸ் எதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராயபுரம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்கள் குழந்தையோட நேம் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை உங்கள் குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா, அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஆட் பண்ணி ஒரு 20-25 ஆகியும் பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேம் வந்து இன்னும் ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஜோனல் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஜோனல் ஆஃபீஸ்க்கு போகும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் காப்பியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் ஆட் ஆகாமல் இருந்த காப்பி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் ஒய்ஃபோட ஆதார் கார்டு, செல்ஃப் டிக்ளரேஷன் காப்பி, இது எல்லாமே என்ன பண்ணுங்கள் ஒரு செட் ஆஃப் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு ஜோனல் ஆஃபீஸில் போயிட்டு இந்த டேட்டில் நான் அப்ளை பண்ணேன் சார், எனக்கு வந்து ஒரு 25 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் குழந்தையோட நேம் ஆட் ஆகலன்னு சொன்னாங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா செக் பண்ணாமல் ஏதாச்சும் இன்டர்நெட் மிஸ்டேக்கால் ஏதாச்சும் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணாமல் கூட விட்டுருக்கலாம். இந்த காரணத்தால் பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களோட நேம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாமல் இருக்குது. ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆட் பண்ண சொல்லி வருது. அதாவது அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம ஆட் பண்ணி முடிச்சிட்டோம், இன்னும் குழந்தையோட நேம் ஆட் ஆகலையே ஆட் ஆகலையே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்பவும் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா குழந்தையோட நேம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஆட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண நம்ம செக் பண்ணும்போது என்னன்னா ஆல்ரெடி ஆடட் சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். அவங்க என்ன பண்ணணும்னா ஜோனல் ஆஃபீஸ் போயிட்டு இந்த மாதிரி குழந்தையோட நேம் வந்து நாங்கள் ஆட் பண்ணோம் செக் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க செக் பண்ணிட்டு குழந்தையோட நேம் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரெண்டு மெத்தட் ப்ராசஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் குழந்தையோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.